Hi friends, welcome to Havefunlearnings. So TNPSC's general science topics பார்த்துட்டு வரோம். So இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பயாலஜி சப்ஜெக்டில் லைஃப் ப்ராசஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் என்னென்னலாம் பாசிபிள் கொஷின்ஸ்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் சமச்சீர் புக்கில் இருக்க கொஷின்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி எங்கள் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் க்வெஷ்சன், வாட் இஸ் லைஃப் ப்ராசஸ்? ஸோ லைஃப் ப்ராசஸ்னால் என்னென்னா லிவிங் ஆர்கானிசம்ஸை வந்து ஒரு டியூவலாக வந்து மெயின்டைன் பண்ணுறது. லைக் ஈவன் தென் தேர் இன்ஆக்டிவ். ஸோ இன்ஆக்டிவ் ஸ்டேட்டில் இருந்தால் கூட லைஃப் ப்ராசஸ் மஸ்ட் கோ ஆன். ஸோ டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸோட ஆக்டிவிட்டீஸை வந்து எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணி நம்ம பாடி வந்து மெயின்டைன் ஆகுதோ அதுதான் வந்து லைஃப் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் க்வெஷ்சன், வாட் இஸ் நியூட்ரிஷன்? ஸோ நியூட்ரிஷன் அப்படிங்கிறது என்னென்னா இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப், அதாவது நம்ம சாப்பிட்ற சாப்பாட்லேருந்து நமக்கு எப்படி எனர்ஜி அப்டைன் ஆகுதோ அதுதான் வந்து நியூட்ரிஷன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து ரெஸ்பிரேஷன். ஸோ ரெஸ்பிரேஷனுங்கிறது வந்து அக்யூரிங் ஆக்சிஜன் த்ரூ ப்ரீத்திங். ஸோ ப்ரீத்திங் மூலிமா ஆக்சிஜனை வந்து உள்ளெடுத்து அது செல்ஸ்க்கெல்லாம் சப்ளை பண்ணி செல்ஸ் வந்து அதோட ஃபங்க்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணும், அதாவது பிரேக்கிங் டவுன் ஆஃப் ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் இன்ட்டு சிம்பிளர் காம்பவுண்ட்ஸ். ஸோ இதுக்கு வந்து ஆக்சிஜன் கண்டிப்பாக தேவை. ஸோ அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் க்வெஷ்சன், வாட் இஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன்? ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம எடுத்துக்கிற ஃபுட் அண்ட் ஆக்சிஜனை வந்து எப்படி டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ்க்கு போகுதோ அந்த நம்ம பாடியில் அதுதான் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் சொல்கிறோம். வாட் இஸ் எக்ஸ்க்ரீஷன்? ஸோ எக்ஸ்க்ரீஷன்னா நமக்கு தெரியும், மெட்டபாலிக் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நம்ம பாடியிலேருந்து எப்படி ரிமூவ் ஆகுது டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ் வழியாக அப்படிங்கிறதா வந்து எக்ஸ்க்ரீஷன். ஓகே. ஸோ சிக்ஸ்த் க்வெஷ்சன், வாட் ஆர் த டைப் ஆஃப் நியூட்ரிஷன்? ஸோ நியூட்ரிஷனில் வந்து என்னென்ன டைப் இருக்குன்னா ஆட்டோட்ரோபிக், ஹெட்ரோட்ரோபிக்னு ரெண்டு டைப்ஸ் இருக்குது. ஸோ ஹெட்ரோட்ரோபிக் வந்து இன்னும் ஃபர்தராக பேராசெட்டிக் அண்ட் சாப்ரோஃபைட்டிக் அப்படின்னு சொல்லி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ ஆட்டோட்ரோபிக் நியூட்ரிஷன்னா என்னென்னா க்ரீன் பிளான்ஸ் வந்து தே கேன் சிந்தசைஸ் தேர் ஃபுட் ஆன் ஓன். ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் மூலிமா அதுவே வந்து அதோடய ஃபுட்டை தயாரிச்சுக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்க மோட் ஆஃப் நியூட்ரிஷனுக்கு பேர் தான் ஆட்டோட்ரோபிக் நியூட்ரிஷன். நெக்ஸ்ட் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு என்னென்னலாம் ரா மெட்டீரியல்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கணும்னா கண்டிப்பாக என்ன வேணும்னா சன்லைட் வேணும், வாட்டர் வேணும், கார்பன் டை ஆக்சைட், குளோரோஃபில் வேணும். ஸோ சன்லைட் அப்படிங்கிறது என்னென்னா எனர்ஜி வந்து சன்லேருந்து தான் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு கிடைக்குது. வாட்டர் வந்து என்ன பண்ணுன்னா பிளான்ட் வந்து அந்த வாட்டரை வந்து சாயிலிருந்து அப்சர்வ் பண்ணிக்கும், எது வழியாக ரூட்ஸ் வழியாக. ஸோ கார்பன் டை ஆக்சைடு வந்து எதுக்குன்னா அட்மாஸ்ஃபியரில் இருக்க கார்பன் டை ஆக்சைடு வந்து லீவ்ஸ் வழியாக எடுத்து வந்து அந்த ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு அந்த பிளான்ட் ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து அந்த அந்த லீவ்ஸில் இருக்க அந்த குளோரோஃபில் பிக்மெண்ட் வந்து எதுக்குன்னா அந்த க்ரீன் பிக்மெண்ட்ஸில் இருக்க குளோரோபிளாஸ்ட். ஸோ அது வழியாக தான் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்குது. ஸோ இதனால தான் வந்து அந்த பிளான்ட் வந்து தானாக தன்னோட ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்குது. அடுத்து வந்து ஹெட்ரோட்ரோபிக் நியூட்ரிஷன். ஸோ ஹெட்ரோட்ரோபிக் அப்படிங்கிறது ஆட்டோட்ரோபிக்கு ஆப்போசிட். அதாவது எப்படி எது வந்து தன்னோட ஃபுட்டை தானே ப்ரொடியூஸ் பண்ணிக்க முடியாதோ அது வந்து ஹெட்ரோட்ரோபிக் நியூட்ரிஷன். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபங்கல் செல்ஸில் வந்து குளோரோபிளாஸ்ட்ஸ் இருக்காது. ஸோ வந்து இந்த ஹெட்ரோட்ரோபிக் நியூட்ரிஷன்களை வந்து ரெண்டு டைப்பாக கிளாஸிஃபை பண்ணுறோம், சாப்ரோஃபைட்ஸ், பேராசைட்ஸ். ஸோ க்ரீன் பிளான்ஸ் இல்லாமல் மற்ற எல்லா ஆர்கானிசம்ஸுமே இந்த ஹெட்ரோட்ரோபிக் நியூட்ரிஷன் மோடில் தான் வந்து சாப்பாடு எடுத்துக்குது. ஸோ இங்கே வந்து குளோரோஃபில்லாம் இருக்காது. ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ்னால் கண்டிப்பாக நடக்காது. நெக்ஸ்ட் க்வெஷ்சன், பேராசைட்ஸ். ஸோ பேராசைட்ஸ்னால் எந்த ஒரு ஆர்கானிசம் வந்து மற்ற ஆர்கானிசம் வாழ்ந்து அதோட நியூட்ரியன்ஸை இது எடுத்துக்குதோ அது வந்து பேராசைட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஹோஸ்ட் அப்படின்னா என்னென்னா எந்த ஒரு ஆர்கானிசம், அதாவது பிளான்ட் ஆகட்டும் அனிமல் ஆகட்டும், எந்த ஒரு ஆர்கானிசம் மேலே இருந்து அந்த பேராசைட்ஸ் வந்து ஃபுட்டை அப்சர்வ் பண்ணுதோ அதுதான் வந்து ஹோஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து சாப்ரோஃபைட்ஸ். ஸோ சாப்ரோஃபைட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா நான் லிவிங் ஆர்கானிக் மேட்டரில் இருந்து நியூட்ரியன்ஸ் எடுத்துக்கிறதா வந்து இந்த சாப்ரோஃபைட்ஸ். ஸோ இது என்னென்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபங்கை, பாக்டீரியா, இல்லை வந்து நிறையா சாப்ரோஃபைட்ஸாக இருக்குது. 13th க்வெஷ்சன், வாட் இஸ் இன்ட்ரா செல்லுலர் டைஜஷன்? ஸோ இன்ட்ரா செல்லுலர் டைஜஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு இனிஷியல் ஃபார்ம் ஆஃப் டைஜஷன். ஸோ இதில் வந்து ஒரு ஆர்கனைஸ்ட் டைஜஸ்டிவ் சிஸ்டம் இருக்கணும்னு அவசியம் இல்லை, பட் டைஜஷன் ப்ராசஸ் வந்து நடக்கும். ஸோ அந்த மாதிரி இதுதான் வந்து இன்ட்ரா செல்லுலர் டைஜஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், வாட் இஸ் எக்ஸ்ட்ரா செல்லுலார்? ஸோ இன்ட்ரா செல்லுலருக்கு ஆப்போசிட் தான் எக்ஸ்ட்ரா செல்லுலார். ஸோ எக்ஸ்ட்ரா செல்லுலர் வந்து டிப்பிக்கல் மேனுக்கு இருக்க டைஜஸ்டிவ் சிஸ்டம் தான் இந்த எக்ஸ்ட்ரா செல்லுலர். ஸோ இதில் வந்து ஒரு டைஜஷனுக்கு ஒரு தனி பிளேஸ் இருக்கும், அந்த பிளேஸ்க்கு என்ன பேருனா லூமன் அப்படின்னு சொல்லுவோம், ஆஃப் அலிமெண்ட்ரி கேனல். அதாவது செல்லுக்கு வெளியில் வந்து ஒரு பிளேஸ் இருக்கும், ஸோ அந்த பிளேஸில் தான் வந்து டைஜஷன் வந்து நடக்குது. ஸோ இதை தான் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா செல்லுலர் டைஜஷன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து அட்வான்ஸ்டு ஃபார்ம் ஆஃப் டைஜஷன். ஸோ கொஞ்சம் ப்ரிமிட்டிவ்ல இருந்து கொஞ்சம் டெவலப் ஆன எல்லா ஆர்கானிசம்ஸுமே வந்து டைஜஷன் வந்து இந்த எக்ஸ்ட்ரா செல்லுலர் டைஜஷன் தான் இருக்குது. நெக்ஸ்ட் க்வெஷ்சன், ஹியூமன் டைஜஸ்டிவ் சிஸ்டமில் வந்து ரெண்டு பார்ட் இருக்குது, ஒன்று கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்ட், இன்னொன்று வந்து ஆக்சஸரி டைஜஸ்டிவ் கிளான்ஸ். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த க்வெஷ்சன்ஸ் எல்லாமே 6th ஸ்டாண்டர்ட் அண்ட் 7th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்க க்வெஷ்சன்ஸ் தான். ஸோ இதெல்லாமே வந்து கொஞ்சம் பேசிக்காக தான் இருக்கும், நம்ம ஸ்கூல்லையே படிச்சிருப்போம். பட் ஈவன் தென் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் ரீகேப் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒன்ஸ் வந்து நம்ம பார்த்துக்கிட்டாலே கண்டிப்பாக நமக்கு ரெஜிஸ்டர் ஆயிரும். ஸோ இது போல் இன்னும் சயின்ஸ் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, எங்கள் வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.